ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே சாயப்பா, நான் நினைத்தவர் என் பேச்சை கேட்டு நடக்க வேண்டும், என் சொல்படி நடக்க வேண்டும், என் வார்த்தையை அவர் மீறக்கூடாது என்று நீ என்னிடம் கோரிக்கை வைக்கிறாய். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அன்பை ஏற்று உன்னுடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டேன். வெகு நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறாய் சாயப்பா, என்னுடைய பிரார்த்தனையை பலிக்க வையுங்கள், என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றித் தாருங்கள் என்று நீ கேட்கிறாய். நிச்சயமாக சொல்கிறேன், உன்னுடைய உறுதியான மன உறுதிக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கும் நிச்சயம் வெற்றி கிடைத்தே தீரும். உன்னுடைய மனதை ஒரே சிந்தனையோடு நீ செலுத்தி கொண்டே இருந்தால் உன்னுடைய வேண்டுதல் நிச்சயமாக பலிக்கும், உன்னுடைய எண்ணங்கள் நிச்சயமாக ஜெயமாக ஆகும். வாழ்க்கையில் நீ எது நினைத்து உன்னுடைய காரியத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ அந்த காரியம் வெகுவிரைவில் நல்லதாக நடக்கும். யாரை நீ நினைத்தபடி உன்னுடைய பேச்சை கேட்க வேண்டுமென்று நினைக்கிறாயோ அவர் உன் பேச்சை கண்டிப்பாக கேட்பார். உன்னுடைய மன வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்து உன் சொல்படி அவர் உன்னிடம் வந்து சரணடைவார். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நீ எதை அடைய வேண்டுமென்று நினைத்தாலும் ஒரே விடாபிடியான எண்ணத்தோடு இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை அடைந்தே தீரலாம். உன் சாயப்பா, நான் சொல்லும் இந்த விதியை நீ கடைபிடித்து உன்னவரை உன் பேச்சை கேட்டு நடக்கும்படியாக மாற்றிக்கொள். யாராக இருந்தாலும் நீ நினைத்தவர் உன் சொல்படி கேட்டு உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்க இதை நீ முறையாக செய்தால் உன் வாக்கு கண்டிப்பாக பலிக்கும். நீ நினைத்தவர் உன் பேச்சை கண்டிப்பாக கேட்பார். உன் அப்பா சொல்வது நிச்சயமான உண்மை. ஒரு அமாவாசை திதியில் ஆரம்பித்து அடுத்த பௌர்ணமி திதி வரைக்கும் நீ இந்த மந்திரத்தை முறையாக காலையும் மாலையும் 11 முறை சொல். இப்படி நீ சொல்லி வந்தால் உன்னுடைய மனதார நீ எதை நினைத்து உன் வார்த்தைக்கு யார் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ யாராக இருந்தாலும் கட்டுப்பட்டு நடப்பார்கள். உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். நீ நினைத்தது நடக்கும். அந்த மந்திரம் கேங் கேங் ஓம் நமசிவாயம். இந்த மந்திரத்தை நீ 11 முறை காலையும் மாலையும் மனதார ஒரே எண்ணத்தோடு ஒரே சிந்தனையோடு உன் மனம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்படியாக நீ செய்தால் அமாவாசை திதியில் ஆரம்பித்து அடுத்த பௌர்ணமி வரை காலையும் மாலையும் 11 முறை நீ சொல்லி வந்தால் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும். இது என் சத்திய வாக்கு. செய்து பார், பிறகு தெரியும் உன் சாயப்பாவினுடைய வார்த்தை என்னவென்று. ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.